கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி இதுவரைக்கும் எத்தனை கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்காரு, அதற்கான மொத்த செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த எம்பியான ஃபௌசியா கான் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கிட்ட விசாரிச்சிருந்திருக்காங்க. அதில் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே அவருடைய டிராவல்காக நம்ம கவர்மெண்ட் 517.82 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதை விட அதிகமாக 2014 இருந்து டிசம்பர் 2018 வரைக்கும் 2021 கோடி அவருடைய டிராவல்காக செலவு பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் மொத்தமாக அவர் 55 கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்காரு. இந்த வருடம்தான் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால அவர் அதிகமான கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ண கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருடம் 2019 நவம்பர் மாதம் பிரேசிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதுதான் அவர் கடைசியாக டிராவல் பண்ண ட்ரிப். இந்த ட்ரிப்பும் இதில் சேர்க்கப்படலை. இது உட்பட மொத்தமாக 11 கண்ட்ரீஸ்க்கு அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் மற்றும் அதோட கவுண்ட்டை இந்த கவுண்ட் கூட சேர்த்து அவங்க சொல்லலை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்க்காகவே 1500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும்போது டிராவல்காக இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கா, இவ்வளோ கண்ட்ரிஸ் அவர் டிராவல் பண்ணியிருக்காரான்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. மீண்டும் இதே போல் ஒரு முக்கிய தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.